இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சோகமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேற்றைய தினம் மட்டுமே தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து இரண்டு முக்கியமான நடிகர்கள் உயிரிழந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமா அளவில் முக்கியமான பிரபலங்கள் பலரும் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போயிட்டே தான் வராங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கூட கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் அவர்களுடைய மரணமானது தமிழகத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு அவரை தொடர்ந்து இப்போ தமிழ் சினிமாவோட பிரபலமான முன்னணி நடிகர்கள் இரண்டு பேர் ஒரே நாளில் உயிரிழந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது ரசிகர்களுக்கும் சினிமா திரை பிரபலங்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அந்த பிரபலமான நடிகர்கள் யார் அவங்க எப்படி உயிரிழந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம டாப்டியன் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல்சிம்பலையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போட போகிற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் இப்போ நியூஸ்குள்ளே போகலாம் இரண்டு பேர் அடுத்தடுத்து ஒரே நாளில் உயிரிழந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு நேற்றைய தினம் தமிழ் சினிமாவோட பிரபலமான இரண்டு முன்னணி மூத்த நடிகர்கள் உயிரிழந்து போயிருக்காங்க முதலாவது நபர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் சினிமாவோட பிரபலமான நடிகராகவும் இயக்குனராகவும் வளம் வந்துகிட்டு இருந்த ஆர் மனோகர் அவர்கள் தான் உயிரிழந்து போயிருக்கார் இவர் முதல் முதலாக கே எஸ் ரவிக்குமார் அவர்கள்கிட்ட உதவி இயக்குனராக இருந்திருக்காரு அதுக்கப்புறமா நிறைய திரைப்படங்களுக்கு வசனகர்த்தாவாக பணியாற்றியிருக்காரு கோலங்கள் தென்னவன் உள்ளிட்ட நிறைய திரைப்படங்களில் இவர் வசனகர்த்தாவாக பணியாற்றியிருக்காரு அந்த திரைப்படங்களில் இவர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தும் இருக்கார் இவருடைய இயக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மாசிலாமணி அப்படிங்கிற ஒரு திரைப்படமானது வெளியாச்சு நகுல் மற்றும் சொன்னை நான் நடிச்சிருந்தாங்க ஒரு சிறந்த குடும்ப என்டர்டெயின்மெண்ட் திரைப்படமாக வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்புகளை பெற்றுச்சு இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களுமே இன்றைக்கி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவு ஒழிச்சிக்கிட்டு இருக்கு அடுத்ததாக நந்தா அவர்கள் நடிச்சிருந்த வேலூர் மாவட்டம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தார் இதுவும் பல விமர்சனங்களை பெற்று ரசிகர்கள் மத்தியில் ஒரு வரவேற்கத்தக்க திரைப்படமாகவே அமைஞ்சிச்சு இவர் ஒரு சிறந்த இயக்குனர் வசனகர்த்தா மட்டும் இல்லைங்க ஒரு நல்ல நடிகராக தமிழ் சினிமாவில் வளம் வந்திருக்கார் தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களுடைய பலர் திரைப்படங்களில் இவர் முக்கியமான கதாபாத்திரங்களில் வில்லன் கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காரு தமிழ் சினிமாவில் வெளியான சலீம் என்னை அறிந்தால் நானும் ரவுடிதான் கைதி மிருதன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் இவர் முக்கியமான முன்னணி கதாபாத்திரங்கள்லேயும் வில்லன் கதாபாத்திரங்கள்லேயும் நடித்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்காரு இந்த அளவுக்கு பன்முகத்திறமை கொண்டவரான ஆர் மனோகர் மனோகரன் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த நடிகராக வசனக்கர்த்தாவாக இயக்குநராக தயாரிப்பாளராக வளம் வந்திருக்கார் அவருடைய மறைவானது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவோட முக்கியமான பிரபலங்கள் பலரும் தங்களுடைய கருத்துகளையும் இரங்கல் செய்திகளையும் தெரிவிச்சிட்டு வராங்க இரண்டாவது நபர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் சினிமாவோட மூத்த நடிகரான பாரதி மணி அவர்கள் தான் உயிரிழந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை மீண்டும் ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமாவில் பாரதியார் அவருடைய வாழ்க்கை வரலாறு மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் பாரதி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பாரதியாருக்கு அப்பா கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சார் இந்த நடிகர் இவர் ஒரு சிறந்த நடிகர் மட்டும் ஒரு நல்ல எழுத்தாளராகவும் சமூகத்தில் வளம் வந்துக்கிட்டு இருக்காரு தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களுடைய நிறைய திரைப்படங்களை இவர் அப்பா மற்றும் தாத்தா கதாபாத்திரங்களை நடித்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டார் பாரதியார் அவர்களுக்கு அப்பாவாக அந்த கதாபாத்திரத்தில் நடித்தது மூலமாக தான் இவர் பாரதி மணி அப்படின்னு சொல்லி எல்லோராலையுமே அன்பால் அழைக்கப்படுறாரு நிறைய புத்தகங்களையும் எழுதியிருக்காரு அந்த புத்தகங்கள் எல்லாமே இன்றைக்கி தமிழகத்தில் ரொம்பவே பிரபலமான ஒரு புத்தகமாகவும் இருந்திருக்கு ஒரு நல்ல எழுத்தாளராகவும் வளம் வந்துக்கிட்டு இருக்காரு தமிழ் சினிமாவோட பிரபலமான மூத்த நடிகராகவும் வளம் வந்துகிட்ருக்காரு பல திரைப்படங்களே இவரை நம்ம முக்கியமான கதாபாத்திரங்களாக பார்த்துருப்போம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிறைய திரைப்படங்களை இவர் அரசியல்வாதி கதாபாத்திரத்திலையும் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சிருக்காரு தமிழ் சினிமாவோட முன்னணி மூத்த நடிகர்கள் இரண்டு பேர் ஒரே நாளில் அடுத்தடுத்து உயிரிழந்து போன ஒரு சம்பவமானது தமிழ் சினிமா முழுக்கவே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றின உங்களது கருத்துகளையும் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்